हेलो स्टूडेंट्स, गुड मॉर्निंग। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இயல்பு ஒன்றின் கவிதை. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் கடல் கடல் அப்படிங்கற பாடல் பார்க்க போறோம். இந்த கடல் அப்படிங்கற பாடல எழுதியவர் யார் அப்படினா ஆசிரியர் குறிப்பு பாருங்க, கடல் என்ற பாடல எழுதியவர் தேசிக விநாயகனார். இவர் பிறந்த ஊர் அப்படினா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்தார். பெற்றோர் அப்படினா சிவதானு ஆதிலட்சுமி. பிறந்த ஆண்டு அப்படினா 1876 ஜூலை 27. பட்டம் இவருக்கு கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. எதனால் கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்கள் எழுதியவையால், அதாவது பாடல் ரொம்ப இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கும். சோ இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்கள் எழுதியவையால் இவருக்கு கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. படைப்புகள் இவர் எழுதப்பட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்யம், உமக்கையம் பாடல்கள், குழந்தை செல்வம். இவர் இறந்த ஆண்டு 1954 செப்டம்பர் 26. சரிங்களா, பாருங்க அணிவகுத்து வருவது போல காட்சி அளிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பதம், எங்கும் ஒழுகி
பாருங்க. கடல் அப்படிங்கிற பாடல், கடல் எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அள்ளும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே, பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே, மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுளவும் கடலே, விலைக்குள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே, மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வலுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளார் கடலே. இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகநாத். பாருங்க பாடலின் பொருள். எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அள்ளும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. அள்ளும் அப்படின்னா இரவும், அலுப்பும் அப்படின்னா களைப்பு, சரிங்களா? கவனிங்க. எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அள்ளும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. அதாவது எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே. இந்த கடல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எல்லை எங்கே இருக்கும்? எல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு எட்டு தூரம் வரையும் கடல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும். இந்த அலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இரவும் பகலும் எப்போதும் நீ இந்த அலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த அலைகள் எப்போ நிற்கும் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அலைகள் வந்து எனது இரவும் பகலும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒழித்து கொண்டே இருக்கிறாய், உனக்கு ஓய்வு என்பது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த கடலோட அலைகள். இரவும் பகலும் எனது அலைகள் வீசி கொண்டே இருக்கிறாய், உனக்கு ஓய்வு என்பது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க, பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ. புறவி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே அப்படின்னு சொல்றாங்க. பொங்கி வருகின்ற பாருங்க இந்த அலைகள் நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியுங்க, சரிங்களா? நேரில் பார்க்கும்போது அப்படின்னா இந்த அலைகள் வந்து அப்படி பொங்கி வரும். அப்ப அந்த பொங்கி வருகின்ற அலைகள் பார்ப்பதற்கு, இது அலைகள் வரும் பார்த்தீங்களா, இந்த அலைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா குதிரைகள் அணிவகுத்து வருவது போல காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல காட்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கும் ஒழிக்கின்ற உன் ஒளி, அதாவது கடல் பக்கத்தில் இங்கே நிற்கிறீங்க, நிற்கும் போது இந்த கடலோட ஒளி பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க, எங்கும் ஒழிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா, இந்த அலைகள் வருது பற்றியா, அந்த அலையோசையால் வந்ததா உன்னோட ஒளி, அல்லது இடியோசையால் வந்ததா அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பங்கம், மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுளவும், மகர அப்படின்னா மீன், மகர மீனுளவும் கடலே, விலைக்குள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாட குதவும் கடலே. அதாவது உனக்குள்ள இந்த மலைகள் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மலைகள் இருக்கும், சரிங்களா? இந்த கடலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மீன், பெரிய பெரிய மீன் இருக்கும், சிப்பி இருக்கும், அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுள் உயர்ந்த மலையும் முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கு, நல்லா கவனியம், உன்னுள்ள உனக்குள்ள உயர்ந்த மலையும் அடங்கியிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கு உதவுகின்றாய். இங்கே என்ன இருக்குதோ, மீன் இருக்கும், இங்கே மலை இருக்குது, இதுக்குள்ள சிப்பிகள் இருக்கு, இதெல்லாம் விளையாடுவதற்கு நீ உதவுகின்றாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வலுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளா கடலே. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய். இந்த பூமியில மழை பெய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா கடல்தான். அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய, நம்முடைய மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கடலாகவும் கடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இல்லை. உன் கடலோட பெருமைகளை எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பாட்டு என்னதான் கவனிங்க, எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அள்ளும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே, பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே,
மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீன் உழவும் கடலே, விலைக்குள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாட குதவும் கடலே, மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வலுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளா கடலே. இந்த பாடலை எழுதியவர் யாரு? கவிமணி தேசிக விநாயகநாத். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.